நாணிகளிடம் பிறர் மனம் புண்படாமல் பேச வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தீசா நந்தீசா ஞான பண்டிதா, நான் பேசும்போது பிறர் மனம் புண்படுது ஐயா, என்னால் உணர முடியலையே ஐயா. எனக்கு இனிமையாக பேசுறது அருள் செய்யணும். நாமத்தை சொல்ல முடியல, நூலத்தில் படிக்கவும் முடியல, படித்தாலும் உணர முடியல. பிற மனம் புண்படாத வாழ அருள் செய்யணும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்கணும். நான் அன்னதான செய்வதற்குரிய வாய்ப்பு தருவேன்னு கேட்கணும். செல்வம் பெருக வேண்டும், நிறைய செல்வத்தை கொடு, ஏழையிலே மக்களுக்கு அன்னதானம் செய்து நான் புண்ணியத்தை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இதெல்லாம் ஆசானை கேட்டு இனி பிறவாமைக்குரிய அறிவு வேண்டும், என்னை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும், பிறவிக்கு காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பிறவி எப்படி வருது புரிந்து கொள்ள வேண்டும், அது வெள்ளுகின்ற உபாயம் நீ செய்ய வேண்டும், நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். ஆக நெருங்க நெருங்க ஆசானியை நெருங்க நெருங்க, எப்படி பூக்கடையில் பூம்பார்க்கிட்ட நிறைந்தா எப்படி நறுமணம் இருக்கோ, அது மாதிரி நறுமணம் உள்ள அருள் குணம் உள்ள உயர்ந்த நில உயர்ந்த ஆசானி நெருங்க நெருங்க கொனைக்கேடுகள் நீங்கும், அகத்தில் அறியாமை தீரும், தெளிந்த சிந்தனை வரும், நல்ல மனம் வரும், நிலை உயரலாம், மரணமில்லா பெருவாள் பெறலாம். ஆகவே அன்பர்கள், தமிழரசு மாதவன் அன்பர்கள் சொன்னது போல இந்த சங்கம் தெளிவான சங்கம். எப்படி தெளிந்த ஆசானை முற்று பெற்ற முனிவரை பூஜை செய்து ஆட்சி பெற்றால் தான் பெரிய காரியம். ரொம்ப கிட்டத்தட்ட 30 ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 32 மூட்டை 3 முக்காட்டான அரிசியை வடித்து அன்பர்கள் உயர்ந்த எந்த அன்பர்கள் ஆசானான அன்பப்பட்ட தொண்டர்கள் கொண்டு போய் ஒரு ஊராக கஷ்டப்பட்டு அந்த 20,000 பேர் பசியாக இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு கூட 27 முக்கால் மூட்டை 30 மூட்டை, நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 35 மூட்டை செலவாக போகுது. இந்த அளவுக்கு ஆசான் என்ன செய்தான், பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறான். கொடுத்து செய் பிள்ளைகளே, ஏயா இவர் எங்களுக்கு முட்டி வளர்த்து வந்துடும்னா, உனக்கு ஏன் இந்த வாய்ப்பு தந்தேன்னு புரிந்து கொள். ஏன் உனக்கு தகுதியுள்ள தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் தெரியுமா உனக்கு? இந்த தொண்டர்லாம் யாருன்னு நினைச்சேன், எங்களுடைய முன்னோர் ஞானிகள் தொண்டு செய்த பிள்ளைகள், பொண்ணு செய்த பிள்ளைகள், உன் கூட்டம் கூட்டமாக அனுப்பிச்சிருக்கிறேன். நீ இந்த உலகத்தில் தத்துவத்தை சொல்லணும், புண்ணியத்தை பற்றி பேசணும், திருவடியை பெறுவதற்குரிய மாயக்கு சொல்ல வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.